இஞ்சி கொலாவரானே. அவ ஆடி அசஞ்ச அழிக்கு குளிக்கு மினிக்கு வரும்போது அவ எங்க போவான்னு தெரியும்டா எனக்கு. போடுறா போன. அண்ணே ரிங் போதுனே. ஹலோ. சொல்லுங்க கந்தசாமி. எங்க இருக்கீங்க மேடம்? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, உங்க நிலம் உங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. அத பத்தி நம்ம ரெண்டு பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணணுமே. நான் பிக் பஜார் கிளம்பிட்டு இருக்கேன். ஓஹோ, பிக் பஜார்ல இருக்கீங்களா? அங்கே இருங்க, 5 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன். டேய், அவ பிக் பஜார்ல இருக்காளாம். பஜார்ல தொங்குற துணியெல்லாம் அவ தூக்குறதுக்கு முன்னாடி அவ உடம்புல இருக்க துணியை அவ வாயில வச்சு அமுக்கி இங்க கொண்டு வாங்கடா. ஊர் விட்டு ஊர் வந்து, நாடு விட்டு நாடு வந்து இந்த கந்தசாமி ஏமாத்த பாக்குறான். இன்னைக்கு நீங்க செய்ய போற வேலை இந்த நாட்டுல தலைப்பு செய்தியா வரணும். அவ வாந்தி எடுக்கிறாளா இல்ல நீங்க வாந்தி எடுக்க போறீங்களாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கடா. போங்கடா. ஓகே, டேக் கேர். டாக்டர், நதிங் சீரியஸ். அவர் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. என்னங்க அப்பா? என்னங்க என்னங்க அப்பா? என்னாச்சுப்பா? அப்பா அப்பா, நீங்க சொல்றபடி நான் நடந்துக்கிறப்பா. மலரே நீ வாழ வேண்டுமே என் வாழ்விலே. ீம்ராமிரண்யம் தாம் பத்மீம் பிரவத்தேஷ்மிருணே ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தோ விக்ஷதோ பில்வஹ. தாயே மகளாக வந்து பிறந்தாய், என் கைகள் பற்றி வளர்ந்தாய். என் தாயே மகளாக வந்து பிறந்தாய், என் கைகள் பற்றி வளர்ந்தாய். துணையோடு போகிறாய், விடை சொல்லி போகிறாய், கண்ணை கடலாக்கி போகிறாய். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அழக ஆராதிக்கிறதுனா சும்மாவா? என் தம்பி மச்சக்கார, உன்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என் தம்பிக்கு எப்படி இருக்கும்? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? உன்னோட அழகு அப்படின்னு சொல்ல வந்த இங்க பாரேஸ்வரியா, உன்னோட அம்மாவால
சில விஷயங்களை உன்கிட்ட ஓபனா சொல்லிருக்க முடியாது. முதலிரவுங்கிறது பாலும் பழமும் கொண்டு போய் கொடுத்து காலில் விழுந்து பால்ல பாதிய குடிச்சிட்டு முந்தானிய விரிக்கிறதல்ல. கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர அன்பு, பாசம், அன்யோன்யம் அதிகமாகறதுக்கான சம்பிரதாயம் தான் இது. தாம்பத்தியம் தாமா குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரம். ராமாயணத்துல ஒரு நல்ல மனைவிங்கிறவ எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில நல்ல தோழியாவும் கஷ்டமான நேரங்கள்ல ஆலோசனை சொல்ற நல்ல ஆசிரியரா இருக்கணும்னு சொல்ற பட்டியல்ல படுக்கை அறையில மனைவிங்கிறவ விபச்சாரியாவும் இருக்கணும்னு சொல்லுது. தாம்பத்தியம் தப்பாகும் போதுதான் குடும்பங்கள் தரிக்கட்டு போகுது. நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சு நடந்துக்க.